ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வித்தியாசமான ரெசிபி. எப்போதும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்டானதும் கூட, சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன கொத்து மல்லித்தலை, அது கூடவே ஒரு கருவேப்பிலை கொத்து, இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மல்லித்தலை அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இஞ்சி, ஆனியன், மல்லித்தலை, மிளகாய் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஊத்தாப்பம் ரெடி பண்ணுறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். இது வந்து இட்லி மாவு தான். நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் மாவு வந்து தோசை மாதிரி நல்லா நைஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊத்தாப்பம் வந்து நம்ம ஊற்றின அளவுக்கு அப்படியே இருக்கும். இந்த தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, இது போலவே எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இது போல் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. இது போல் மொத்தமாக ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இது போல் தோசையில் லைட்டாக அப்படியே தூவி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆனியனை எடுத்துக்கோங்க. நான் ரெடி பண்ணியிருக்கிறது வந்து 2 தோசைக்கு தேவைப்பட்டுச்சு, அந்தளவுக்கு ஆனியனை அதிகமாக போட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய்யை விட்டிங்கனாக்கா செம்ம வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இது போல் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கீழே நல்லா செவந்திருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ நல்லா கீழே வெந்துருச்சு. இதை மெதுவாக இது போல் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப முறுவை விட்டு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஊத்தாப்பம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீழே நல்லா வெந்துருச்சு, இது போல் பரட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம ஆனியன் ஊத்தாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதே போலவே பாக்கி உள்ள மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுட சுட ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதேமாரி ஆனியன் ஊத்தாப்பம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது கூட நெய், இஞ்சி, ஆனியன், மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டெய்லியும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.